கொரோனா தடுப்பூசியை கையாள்வது எப்படி? ஒத்திகை நிகழ்ச்சி மூலம் செவிலியர்கள் பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். கொடிய உயிர்கொல்லி நோயான கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. அதாவது, கொரோனாவுக்கு தடுப்பூசி கொண்டுவரப்படும் பட்சத்தில் அதை உரிய பாதுகாப்பு வழிமுறைகளுடன் நோயாளிகளின் உடலில் செலுத்துவது எப்படி, தடுப்பூசி போடுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன என்பது குறித்து செவிலியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதன்படி நெல்லை, கோவை, பூந்தமல்லி, நீலகிரி, சென்னை ஆகிய 5 இடங்களில் ஒத்திகை நடைபெற்றது. நெல்லையில் நெல்லை அரசு தலைமை பொது மருத்துவமனை, ரெட்டியார்பட்டி மற்றும் சமாதானபுரம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மொத்தம் 75 பேருக்கு இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் மருத்துவ பேராசிரியர் வரதராஜன் கலந்து கொண்டு தடுப்பூசி போடும் வழிமுறைகள் குறித்து விளக்கினார். பின்னர் பொதுமக்களுக்கு நீடில் மட்டும் கொண்டு ஒத்திகை நிகழ்த்தினார்.